நேயர்களே, இப்ப நம்ம நின்று பேசிட்டு இருக்கக்கூடிய பகுதி கோவைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒண்டிப்புதூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல ஒரு முக்கியமான ஒரு ஷாப்புக்கு தான் போக போறோம். அது என்ன ஒரு ஷாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஆவின் பாலகம். ஆவின் பாலகம் வந்து எல்லா பக்கமும் இருக்கும். ஆனா இந்த ஒரு பாலகத்துல என்ன ஒரு டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 hours நீங்க எந்த ஒரு செகண்ட்ல எந்த ஒரு மினிட்ல நைட் எத்தனை மணியா இருந்தாலும் சரி, இங்க வந்து ஆவினுடைய ப்ராடக்ட் எது கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பா ஆவின் அப்படின்னு சொன்னாலே பால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு போவோம். ஆனா ஆவின்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஐஸ்கிரீம் இருக்கு, நெய் இருக்கு, பால் பேடா இருக்கு, அது மட்டும் இல்லாம நறுமண பால், இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இங்கே என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்கும், எத்தனை மணிக்கு வந்தாலும் இங்கே சர்வீஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய பேர் பேச போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்லருனுடைய சிறப்பை பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பார்லர் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். வாங்க அந்த பார்லர் போய் பார்க்கலாம். இப்போது இந்த ஆவின் பாலகத்துக்கு உள்ளே வந்தாச்சு. இந்த ஆவின் பாலகத்தினுடைய உரிமையாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை தான் மீட் பண்ண போகிறோம். சார் வணக்கம். சார் சொல்லுங்க, இந்த ஆவின் பாலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பேஸ் ஒன்று இருந்துச்சு, நீங்கள் அந்த பேஸ் நீங்களே சொல்லுங்க. ஒரு நாள் ராத்திரி 9:30 இருக்கும், கடையை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஆட்டோ டிரைவர் குழந்தையாச்சுன்னு வந்து பால் கேட்டார். நார்மலாக கஸ்டமர் நினச்சினா, சார் பால் தீர்ந்து போச்சுன்னா எத்தனை மணிக்கு பால் கிடைக்கும் காத்தால் அப்படின்னா, 4:30 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். நாளை காலுக்கு நான் வந்து பார்க்குறேன், ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்டு. அந்த குழந்தைய தோளில் வச்சுன்னு குழந்தை அழுதுன்னு இருக்குது. ஐ வாஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஷாப். ஸோ ஷாக்டு, உலகமே தூங்குது, 4:30 இந்த குழந்தை ஏன் பாழுது, ஏன் சார் அழுது குழந்தைன்னா, சார் ராத்திரி பூரா பால் கிடைக்கல சார், குழந்தை பட்னி சார், என்ன சமாதாரம், என்ன தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது, ஆவின் பால் தான் கொடுக்கணும் டாக்டர் எழுதிட்டாரு, இந்த ஏரியா பூரா போய் சுற்றிட்டேன் 15 கிலோமீட்டர் எங்கேயுமே பால் கிடைக்கல. அப்போ எனக்கு அப்படியே ஷாக் ஆச்சு, என்ன இது, இவ்வளவு சர்வீஸ் பண்ணி இவ்வளவு நம்ம பேரும் பெருமையும் சேர்ந்து ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது, அதுவும் இந்த கோவை மாநகரத்தில் ஆவின் பாலகத்தில் நம்ம நிர்வாகம் பண்ணிட்டு நம்ம இருந்துட்டு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியலனாக்க நம்ம எடுத்த பிறவியே வேஸ்ட்டு. அந்த மக்களுக்கு என்னெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற மனசில் எனக்கு தோணிது. ஏன்னா இன்றைக்கி தேதியில் மக்களுக்கு தேவையானது கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகிடுது. ஒரு சின்ன இன்சிடெண்ட் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ராத்திரி 2:30 ஒரு கஸ்டமரோட பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணாக்க உடனே லிக்யூடு எதாவது காஃபி டீ எதாவது கொடுங்க, கொஞ்சம் பல்ஸ் டவுன் ஆகும், சரியாயிடுவாங்க சொன்னாங்க. எங்கேயுமே பால் கிடைக்காம அவங்க நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்காங்க இங்கே பால் கிடைக்கும்னு, வந்து பால் வாங்கிட்டு போய் அந்த பாட்டியம்மா கொடுத்து அந்த பாட்டியம்மா சரியாயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க கண்ணீர் மல்க வந்து நன்றி சொல்லிட்டு போனாங்க. சார் 2:30 பால் கோயம்புத்தூரில் எங்கேயுமே கிடைக்காது சார், உங்கள் கடையில் மட்டும் கிடைக்கிது, எங்கள் பாட்டி உயிரை காப்பாற்றினீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மனித நேயத்தோடு நான் செயல்படுறதுக்கு எனக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு வரப்பொரு சாதமாக நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆவினுடைய தலைவராக இருக்கிறீங்க, இப்போ உங்களுடைய காலகட்டத்தில் இதனுடைய வளர்ச்சி, இதனுடைய பயணம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். கோவை மக்கள் மட்டுமல்ல, புறநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும், விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மக்கள் கூட இப்பொழுது அவருடைய வாழ்க்கை தரத்தை, வாழ்க்கை தராதரத்தை உயர்த்தி கொள்வதற்கு விவசாயத்தோடு நம்முடைய ஆவினை நம்பித்தான் அத்தனை பேரும் இருக்கின்றார்கள். அத்தனை பேருடைய குடும்பமும் சிறப்பாக இருக்கிறது என்பதை நான் முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் விற்பனையும் ஒரு 1.45 லட்சம் தான் இருந்தது. கிட்டத்தட்ட இன்றைக்கி 2 லட்சத்தையும் தாண்டி விற்பனையும் அதிகமாக, ஒரு 50,000-60,000 லிட்டர் பால் அதிகமாக விற்பனை செய்வதையும் நம்முடைய கோவின் இந்த சிறப்பாக, இந்த நறுமண பால், நறுமண நெய், இந்த நறுமண பொருட்கள் இருப்பதனால தான் அதிகமாக இதைத்தான் வாங்குகிறாங்க. இப்போ நம்முடைய ஆவின் பால் சுத்தமானது, சுகாதாரமானது, தரமானது ஆவின் பால் என்பதை கோவை மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள நாங்கள் எங்களுடைய ஆவின் நிறுவனம் கடமைப்பட்டிருக்கிறது. இளைஞர்களும் விவசாயிகளும் கண்டிப்பாக ஆவின்ல நம்மளும் போய் பாலெல்லாம் கொடுத்து நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் உயர்த்தலாம் எல்லாம் படித்தவங்க எல்லாம்
வேலைகளை தேடி போகாமல் ஆவினுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடச்ச மாதிரி ஆச்சு. அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வழிவகைகளையும் செய்து கொடுக்க தயாராக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஒண்டிப்புதூரில் இருக்கின்ற இந்த 24 மணி நேரம், முதல்லலாம் மருந்து கடை தான் 24 மணி நேரம் செயல்படுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை மாற்றி காட்டிய பெருமை நம்முடைய ஒண்டிப்புதூர் கோபாலகிருஷ்ண அவர்களை சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு 30,000 தாண்டி கூட இந்த கடையானது விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. அது தரமான பால் கொடுப்பதால் மட்டுமே என்பதையும், இந்த நேரத்திலே ஆவின் பாலுக்கு உங்களுடைய முயற்சி எங்களுக்கு மீண்டும் தேவை என்பதை சொல்லி மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆவினுடைய பொது மேலாளர் டாக்டர் செல்வராஜ் அவங்ககிட்ட இப்போ நம்ம பேச போகிறோம். சார் வணக்கங்க. வணக்கம் சார். இந்த ஆவின் கோவை நிறுவனமானது பொதுமக்களுக்கு அனைத்து பொருட்களும், முக்கியமாக பால் வந்து 24 மணி நேரம் கிடைப்பதற்காக முதல் முதலாக இந்த ஒண்டிப்புதூரில் திரு கோபாலகிருஷ்ணன் என்பவர் மொத்த விற்பனையாளராக அவரை நியமித்து 24 மணி நேரம் பால் செய்வதற்காக நம்ம இதை ஆரம்பித்துள்ளோம். இது நல்ல பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. இது போலவே ராமநாதபுரத்திலும் 24 மணி நேரம் பால் கிடைக்கும் பாலகம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 6ஆம் தேதி மேட்டுப்பாளையத்திலும் 24 மணி நேரம் பாலகம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. சார், இப்போது ஆவின்னு எடுத்துட்டாலே டோட்டலாக எத்தனை வகையான ப்ராடக்ட் இருக்குது? சொல்ல போனால் ஐஸ்கிரீமு, இந்த மில்க் ஷேக்கு, நெய் இருக்குது, இது மாதிரி டோட்டலாக என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க? மக்களுக்கு தெரியாத சில ப்ராடக்ட்டை ஒன்று சொல்லுங்களேன். இதில் ஆவின் இருக்குது அப்படின்னு சொன்னால் தெரியாதுங்க, நாங்கள் சொன்னால் தாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அது எந்த ப்ராடக்ட்டை சொல்கிறீங்க? ஆவினில் வந்து 30 வகையான ஐஸ்கிரீம் இருக்குது. ஃபேமிலி பேக்கு, பட்டர் ஸ்காட்சு, குல்ஃபி, இந்த மாதிரி நீங்கள் ஒரு 30 வகையை நீங்கள் சாப்பிட்டா தான் உங்களை மக்களுக்கு தெரியும் இந்த ஆவினுடைய ப்ராடக்ட் எப்படி இவ்வளோ சூப்பராக இருக்குண்ட. ஏன்னா ஆவினாவே பால் தான், பாலனாவே ஆவின் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா சுத்தமானது, சுகாதாரமானது, எந்த ஒரு கலப்படம் இல்லாத அத்தனை பொருட்களும் ஆவின் பொருட்கள் கலப்படம் இல்லாமல் அக்ரிமார்க் சர்டிஃபிகேட்டோட தமிழ்நாடு ஒரு அரசு சார்ந்த நிறுவனம். அதனால் மக்களை வந்து நம்பிக்கையோடு இதை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த கடையில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை இந்த கடைக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க தான் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பால் வாங்குறதுக்கு வந்திருக்கீங்களா? எவ்வளோ லிட்டர் வாங்குறீங்க இப்போ? 1 லிட்டரா? டெய்லி நீங்களே வருவீங்களா இல்லை வீட்டில் அம்மாலாம் வருவாங்களா? நீங்களே தான் வருவீங்களா? வெறும் பாலாக குடிப்பீங்களா, காஃபி போட்டால், டீ போட்டால், எது நீங்கள் விரும்பி குடிக்கிறீங்க? டீ போட்டு. டீ போட்டு தான் உங்களுக்கு பிடிக்குமா? நீங்கள் இங்கே வந்து பால் இல்லாமல் வேறு என்னெல்லாம் வாங்குவீங்க? பால், ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் வாங்குவீங்களா? ஐஸ்கிரீம் இங்கே சாப்பிடுவீங்களா? என்ன ஐஸ்கிரீம் உங்களுக்கு விரும்பி ரொம்ப பிடிக்கும்? கஸ்டமர் எல்லாம் எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே நைட் சேல்ஸில் இருக்கக்கூடியவர்கிட்ட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ நைட்டெல்லாம் வந்து நிறைய பேர் எல்லாம் வந்து வாங்குறாங்களா? கண்டிப்பாக வாங்குறாங்க சார். நைட் 1 மணிக்கு தனியாக ஸ்கூட்டர்லேயே லேடி வந்து வாங்குறாங்க. காரில் 55 வயசு ஒரு லேடி வந்து அவங்களே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி எந்த நேரமோ, 1 மணின்னு கிடையாது, 3 மணின்னு கிடையாது, த்ரூ அவுட் 24 ஹவர்ஸு நான் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கிறேன் சார். இந்த பால் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள், ஏன்னா இது வந்து குழந்தைகளுக்கும் தேவைப்படும், பெரியவங்களுக்கும் தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு எசென்சியலான ஒரு ப்ராடக்டை மக்களுக்கு சேவையோடு நைட் நேரத்தில் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மன நிறைவு உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு திருப்தியாக இருக்குது சார். ஆவின் பால் ஆற்றல் மிக்க பால். அதாவது இந்த பாலகம் 24 மணி நேரமாக சேவை நடந்துகிட்ருக்கு. உங்களுடைய பங்கு இதில் இருக்குன்னாங்க, ஏன்னா நீங்கள் தான் இந்த இடத்தையெல்லாம் கொடுத்து அவர்களை உதவி பண்ணீங்க அப்படின்னாங்க. இந்த சேவை மையத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல சேவையை தான் நினைக்கிறேன். இது தொடர்ந்து நடக்கும். இதே மாதிரி எல்லா தாலுக்காவுலேயும் நடந்தால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். உங்கள் பகுதி மக்கள்லாம் இங்கே எப்படி விரும்பி வராங்க? வராங்க, நிறைய பேர் வராங்க நைட்டில். ஏன்னா இந்த ஒரு சம்மரில் வந்து ஐஸ்கிரீம் விரும்பி கேட்டு வாங்கியிருக்கீங்களே, என்ன ஃப்ளேவர் விரும்பி சாப்பிடுவீங்க? நான் பாதாம். நீங்கள் எப்போவுமே இந்த சம்மர் டைமில் வந்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணும்? சம்மரில் தோணுங்க, மற்ற நேரத்துக்கெல்லாம் வாங்க மாட்டோம். இப்போ என்னென்ன வாங்க வந்திருக்கீங்க? இப்போ பாதாம் ஐஸ்கிரீம் தான் வாங்க வந்துருக்கீங்க. இது இல்லாமல் வேறு என்னென்ன ப்ராடக்ட்டெல்லாம் இந்த பார்லரில் வாங்குவீங்க நீங்கள்? எல்லாமே பால் பேடா, நெய் எல்லாமே வாங்குவோம். இப்போ நெய் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம், மற்ற நெய்யெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் பர்டிகுலராக இந்த ஆவின் நெய் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இல்லத்தரசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தான் தெரியும் அது. ஆவின் நெய் நல்லா இருக்குங்க, மணமாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இதாக இருக்குது.
இப்போது நீங்கள் வந்து காலையில் சார் சொன்ன மாதிரி ஒரு 3:30 ஒரு கல்யாணத்துக்கு வந்து பால் கேட்டிருக்காங்க, உடனடியாக கொண்டு போய் சப்ளை பண்ணிட்டு வந்தாங்களாமே, எப்படி உங்களுக்கு இவ்வளோ ஈடுபாடு? ஈடுபாடுனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் சார் தான், அவர் கொடுத்த ஈடுபாடு தான். எதுக்குமே பயப்படக்கூடாது, தன்னம்பிக்கையாக நிற்கணும், லேடிஸால் முடியாது ஒன்றுமே இல்லை அப்படின்னு எங்கள் சார் கொடுத்த நம்பிக்கை தான். பெண்கள் வந்து நினைத்தா எதையும் சாதிக்கலாம், அதுவும் வந்து நம்ம விரும்பின ஒரு ஃபீல்டு, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பணியில் இருந்தால் ஆத்ம திருப்தியோடு சாதிக்கலாம். சாதிக்கலாம் சார். இங்கே வந்து இந்த கவுண்டரில் என்னென்னலாம் அதிகமாக சேல்ஸ் ஆகும்? சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பால் ஆகும், பால், தயிர், பன்னீர், பட்டர் எல்லாமே, ஆல் சேல்ஸ் எல்லாமே போகும் சார். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மதியானத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய ஐஸ்கிரீம்ஸு எல்லாம் போகும். இந்த 24 மணி நேர சேவை அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு வாழ்நாள் சேவையாக தொடரட்டும். இப்போ ஆவின்ல வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமில் ஃபேமிலி பேக் எல்லாம் கூட இருக்குது அப்படின்னாங்க, ஃபேமிலி பேக் என்னென்னு வச்சுருக்கீங்க? வெண்ணிலா இருக்குது, பட்டர்ஸ்காட்ச் இருக்குது, ஆல் டைப்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது, எல்லாமே வச்சுருக்கீங்க நீங்கள். இதெல்லாம் வந்து எப்படி சேல்ஸ் ஆகுது, எல்லாம் வாங்குறாங்களா? எல்லாமே வச்சிருக்கீங்க. பழனியாண்டவர் கல்லூரியில் நடக்க போகிற மூலிகை தாவரங்கள் குறித்த கண்காட்சியில் தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். இந்த கண்காட்சியில் என்னென்ன சிறப்பு வாய்ந்த செய்திகள் எல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்புழு உரம் குறித்தும், அது மட்டும் இல்லாமல் நீர்நிலை மேம்பாடு குறித்தும், வேர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிற மண்புழு உரங்களை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும், இயற்கையாக இருக்கிற உரங்கள் வந்து நம்ம எப்படி விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற கண்காட்சி தான் பழனியாண்டவர் கல்லூரியில் நடக்க போகுது. இதில் நிறைய கல்லூரிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பயன்பெற்றுட்டு இருக்காங்க. தாவரங்கள் குறித்த விழிப்புணர்வு சம்பந்தமாகவும், அதில் இன்னும் என்னென்னலாம் புதுசாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றியும் துணை பேராசிரியர் தாவரவியல் துறையிலேருந்து நம்ம கிட்ட பேச வந்திருக்காரு திரு விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள். அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார். மருத்துவ மூலிகைகள் என்பது என்ன என்று பார்த்தோம் என்றால், மருத்துவ தாவரங்கள் உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலும் தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது நம்முடைய இந்தியாவில் மட்டும்தான் மருத்துவ தாவரங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். என்ன சார் ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை மட்டும் மருத்துவ தாவரங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் எல்லா அனைத்து தாவரங்களுமே மருத்துவ பண்புகள் உள்ளன. நம்முடைய மனிதனால் வந்து இதுவரைக்குமே மொத்தம் 2000 தாவரங்கள் மட்டும்தான் அவனுடைய மருத்துவ பண்புகளை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4448 நோய்கள் தான் நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இதுவரைக்குமே. அதாவது நம்முடைய திருமூலர் திருமந்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா 2000 பிளான்ஸ் தான் இதுவரைக்குமே மொத்தம் வச்சிருக்கக்கூடிய மருந்து பொருட்கள் அலோபதிக்கு அண்டு ஆயுர்வேதா சித்தா எல்லா மதத்திலையும் பார்த்தீங்கன்னா 2000 மருந்து தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 82-85% 90% பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ரம் பிளான்ஸ் தாவரங்கள்லேருந்து நமக்கு எடுத்திருக்காங்க இது வரைக்கும். அலோபதிக்காக இருக்கட்டும், ஆயுர்வேதாவாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், இல்லைனா யுனானியாக இருக்கட்டும், இல்லை ஹோமியோபதியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தாவரங்களை பேஸ் பண்ணி தான் மெடிசன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செடி பார்த்திங்கன்னா பசலை செடி அப்படின்னு சொல்கிறோம், பசலைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேசல் ஆல்பா அப்படின்னு ஒரு தாவரில் பேர் கொண்ட ஒரு தாவரம். இந்த தாவரத்தில் என்ன சார் பயன் அப்படின்னா, இது கீரையை வந்து வதக்கி சாப்பிடுவாங்க அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிருக்கு வந்து பெருவாக பேறுகாலங்களில் இந்த மூலிகை வந்து அதிகமாக கொடுத்தாங்கன்னா அந்த பாலூட்டும் குழந்தைகளுக்கு தாய்மார்களுக்கு வந்து இந்த தாவரத்தை வந்து சமைச்சு கொடுக்கும்போது அவங்களுடைய பால் சுரப்பு இயற்கையிலே அதிகப்படுத்துது. இந்த மாதிரி நிறைய தாவரங்கள் நம்மளுடைய பாட்டி வைத்தியங்கள்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம பயன்படுத்திருந்தாங்க. நம்ம இப்போதைக்கு இந்த கழிவு மாடர்ன் வேலையை வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்லை. அது மறுபடியும் வந்து ஏன் இதை நாங்கள் நடத்தினோம் அப்படின்னா, எங்களுடைய மாணவர்கள் மூலமாக மக்களுக்கு வந்து இந்த பப்ளிக் சமுதாயத்துக்கு வந்து நம்ம இதை தெளிவுபடுத்தணும். அதேமாதிரி ஒவ்வொரு தாவரமும் ஒரு பயன் இருக்குது. ஜீரகம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதோடய தாவரங்கள் பேர் பார்த்தீங்கன்னா குமினம் சொல்லுவாங்க. அந்த சீரகம் வந்து நம்ம எல்லா ஊரில் நம்ம சமையல் எந்த ஒரு நம்ம சைட் டிஷ் பண்ணாலும் சீரகம்லாம் பண்ண முடியாது. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சீரகம் சீரகம், அதாவது அகத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தான் அந்த சீரகம் அப்படின்னு சொல்கிறோம். அகத்தை சீர்படுத்தக்கூடிய அகம்னா நம்மளுடைய மனித குடலில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு மூலிகள். இந்த மாதிரி நம்ம அனைத்து சாப்பிடக்கூடிய அனைத்து மூலிகளுமே வந்து நம்ம சாப்பிடுவோம், ஆனால் அதை இம்பார்ட்டன் நம்ம முக்கியத்துவம் நமக்கு தெரியாமல் சாப்பிட்ருக்கோம்.
அந்த கொத்தமல்லி தலையில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு கரைக்கக்கூடிய நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது. கொழுப்பு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொலஸ்ட்ரால், பிளட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளட் கொலஸ்ட்ரால் நமக்கு எப்படி அக்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன், அந்த லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. இந்த வெரி லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படிங்கிற வந்து மிகச்சிறிய நுண்ணிய கொழுப்பு தான் நம்மளுடைய ரத்த திசுக்களை குழாய்களை வந்து அடைப்பு ஏற்படுத்துது. இந்த அடைப்பு ஏற்படுத்தி ரிலீஃப் இது எதற்கு பெரிய நோயாக வருது, அதான் என்ன சொல்கிறோம் கரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சிஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கரோனரி ஹார்ட் டிசீஸ். இந்த கரோனரி ஹார்ட் டிசீஸ்னா என்ன அப்படின்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்படி நீரிழிவு நோயாளிகள் அதிகமாக இருக்காங்களோ அதேமாதிரி அதிக இதய நோயாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வேர்ல்டுலேயே அதிகமாக இதய நோயாளிகள் இருக்க நாடு வந்து அமெரிக்கா, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதனால உணவு பழக்க வழக்கனால தான் நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி இந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம நோய்கள்லேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிக்கலாம். அந்த ஆரோக்கிய பசின்னு ஒரு மூலிகை இருக்குது, அதுக்கு பேர் வந்து ட்ரைகோபோ ஜெலானிகேஷன் சொல்லி. அது ஒரு துளசியில் சாப்பிட்ற மாதிரி ரெண்டு இலையில் நம்ம சாப்பிட்டோம்னா நீங்கள் காலையிலேருந்து ஒரு ஹோல் டே ஃபுல் டே நீங்கள் தண்ணி குடிக்க வேண்டியதில் சாப்பிட தேவையில்லை. அந்த மாதிரி மூலிகை நம்மகிட்ட இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா அகஸ்தீர் மலையில், நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல கூடிய அகஸ்தீர் மலையில் இருக்குது அந்த மூலிகை. அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் மினிஸ்டர் ஆஃப் என்விரான் ஃபாரஸ்ட் வந்து அதை பாதுகாப்பு பண்ணிட்டு வர்றாங்க. அந்த மூலிகை பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழக கேரளாவில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்என்டி இன்ஸ்டியூட்டு. அந்த இன்ஸ்டியூட் பேர் வந்து ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட் ஃபார் டிபிஜிஆர் டிராபிக்கல் பொட்டானிக் கார்டன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அந்த இன்ஸ்டியூட்ல வந்து 1999 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பேட்டன் பண்ணுறாங்க அந்த தாவரத்தை. அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அந்த செலியை வந்து ரெண்டு இலை சாப்பிட போது நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து சாப்பிட வேண்டியதில் தண்ணி குடிக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி நம்ம மக்கள் வந்து சாதாரண எவரி நாளில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், உங்களுக்கு தாகம் எடுக்காது, உங்களுக்கு பசி எடுக்காது. இந்த மாதிரி தாவரங்கள் அரிய வகை தாவரங்கள் நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட கூட அதேமாதிரி மூலிகை நிறையா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடுமலை பக்கத்தில் பழனிமலை பக்கத்தில் இடுமலையில் கள்ளிமலையான ஒரு தாவரம் இருக்குது. அந்த கள்ளிமலையான தாவரத்தை ஆடு மாடு மேய்க்க போகிறவங்க நம்மள மாதிரி வாட்டர் பாட்டு கொண்டு போய் தண்ணி குடிக்க மாட்டாங்க. அவங்க தண்ணி தாகத்துக்கு எப்படி திக்கிறாங்க அப்படின்னா ஒரு மூலிகை உடச்சி சாப்பிடுவாங்க. அந்த தாலியை சாப்பிட்டோம்னா தண்ணி தாகம் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு வந்து தண்ணி தாகத்தை உங்களால் தாங்கி வர முடியும். சாதாரண தேங்காய் எண்ணெய் அது தாவரம் தான் காக்கஸ் நியூசிஃபரா. அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம உடம்புல அப்ளை பண்ணோம்னாவே எந்த அனைத்து விதமான புண்களிலிருந்து நம்ம வந்து விடுதலை பெறலாம். அது வந்து சாதாரண விஷயம் நம்ம யாருமே ஃபாலோ பண்ணுறது. நிறைய தலைக்கு எண்ணெய் கூட வைக்கிறது இல்லை. நம்ம படித்தது என்னதான் விஷயம் ஃபாலோ பண்ணாலும் நம்ம மாணவர்கள் காலையில் இருந்துச்சு வந்து நானும் கூட மாணவன் அந்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம ஆயில் யார் நோபடி இஸ் யூஸிங் ஆயில். இப்போ என்ன நமக்கு தீங்கு ஏற்படுது, இப்போ கண் பார்வை குறையுது, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுது முடி நிறைதிரை நிறைதிரை மூப்புன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருமலர் திருமந்திரம் சொல்லியிருக்காரு, காலையில் இஞ்சி நண்பகல் சுக்கு இரவில் கடுக்காய் இது மாதிரி சாப்பிட்டோம்னா வந்து விருத்தனும் பாலனாமே அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா காலையில் வந்து நம்ம இஞ்சி வந்து சேர்த்து சாப்பிடணும். இஞ்சினா இஞ்சி தோல் வந்து விஷமுடையுது. அந்த இஞ்சி தோலை நீக்கிட்டு இஞ்சி வந்து இடித்து சாறு புழிஞ்சு அந்த சாறு கூட தேன் கலந்து சாப்பிட்டோம்னா நம்ம வந்து நிறைய நீண்ட ஆயில் பெறலாம், நோய் நொடி இல்லாமல் வாழலாம். மதிய நேரங்களில் வந்து சுக்கை வந்து எப்படி சாப்பிட்றோம்னா சுக்கு கஷாயமாக சாப்பிட்டோம்னா நம்மளோட இதயத்தை வந்து இந்த சுக்கு வந்து பாதுகாக்குது. அது பார்த்திங்கன்னா கடுக்காய், கடுக்காய் அப்படிங்கிறது வந்து தாவரத்தை வந்து நம்ம சாப்பிட்ணும். இரவில் வந்து பாலில் கலந்து சாப்பிட்டோம்னா நம்ம நோயற்றி வாழலாம், இளமையாக என்றுமே இருக்கலாம், நிறைய திரை மூப்பை வந்து நீங்கி வாழலாம். இந்த கருத்தை வந்து நம்ம எதுக்காக சொல்லணும், மாணவர்கள் சொல்லணும்னா இந்த மென்மேல் நிறைய தாவரங்களை வந்து தெரிஞ்சுக்குவாங்க, அவங்க பயன்பெற்று மக்களுக்கு சமுதாயத்துக்கு நம்ம சாந்திரக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம இந்திய நாடு வந்து உலகத்தில் பழைய காலத்தில் மாதிரி இந்தியா இஸ் த சூப்பர் பவர் கண்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறத அதுதான் எங்களோட நோக்கமாக இருக்குது. அருள்மிகு பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியின் தாவரத்துறை துறையை சார்ந்த நாங்கள் எங்களது துறை சார்பாக இந்த மூலிகை தாவர கண்காட்சியை நடத்தி வருகிறோம். இதில் 180 மூலிகை தாவரங்களை அரிய வகை தாவரங்களையும் இதில் நாங்கள் காட்சிக்கு வைத்திருக்கிறோம். மிக முக்கியமான ஒன்று, இதுவரைக்கும் நாங்கள் இப்போ 10 ஆண்டுகளாக இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 10 ஆண்டுகளில் இதுவரையும் நாங்கள் நட்சத்திர மரங்களையும் ராசி மலர்களையும் மரங்களையும் நவகிரக மரங்களையும் காட்சிக்குத்தான் வைத்திருந்தோம். இப்பொழுது தற்பொழுது மைதானத்திலேயே அந்த மரங்களை பராமரித்து வந்து கொண்டிருக்கிறோம். எங்களது துறையின் சார்பாக எங்களது மாணவர்களே இதை அனைத்தையும் பராமரித்து வருகிறார்கள். இந்த மூலிகை தாவரங்கள் அனைத்தையும் எங்கள் மாணவர்கள் தான் கலெக்ட் பண்ணி இந்த அரிய வகை மூலிகை தாவரங்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் எங்களது துணையுடன் எல்லா வகையான தாவரங்களையும் கலெக்ட் பண்ணி இதில் அதன் பயன்முறைகளை மாணவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 நாட்களில் குறையாமல் ஒவ்வொரு நாட்களும் ஒரு 400-500 பள்ளி மாணவர்களும் பப்ளிக்கில் இருந்து ஒரு 7 மணி வரைக்கும் பப்ளிக்கில் இருந்தும் மாணவ பொதுமக்கள் வந்து செல்கிறார்கள். இதனால் இதன் இங்கு என்ன தாவரங்கள் கிடைக்கிறது, இந்த தாவரங்களின் பெருமைகள் என்ன, இதன் மருத்துவ பயன்கள் என்ன என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். வகுப்பறையிலேயே எங்களது மஷ்ரூம் கல்ச்சர் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள்
காளான் வளர்ப்பை பற்றி காளான் வளர்ப்பு செய்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் பொதுமக்களுக்கும் இங்கிரு துறையில் இருக்கும் எங்களது கல்லூரியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு வகை ஒரு வருடம் வந்து செய்முறை பயிற்சி நடத்தினோம். பயோஃபர்டிலைசர் சூடோமனாசை எப்படி பிரித்தெடுப்பது, அந்த சூடோமனாசை எப்படி தயாரிப்பது என்பதையும் ஒரு வருடம் நாங்கள் என்ன இது உயிர் உரங்கள் சம்பந்தமாக பயிற்சி நடத்தி சுய உதவிக்குழுவுக்கு பயிற்சி நடத்தி பயன்பெற இது பண்ணியிருந்தோம். எங்களுக்கு மாணவர்கள் தங்கள் வகுப்பறை பாடங்களை தவிர இதன் மூலம் நிறைய விஷயங்கள் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய திறமைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வர இந்த மாதிரி கண்காட்சிகள் மிகவும் இன்றியமையாதாக இருக்கிறது. வணக்கம். அருள்மிகு பழனியாண்டவர் கலைக்கல்லூரி கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரி சார்பாக இன்று தாவரல் துறை டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. இந்த எக்ஸிபிஷனில் முக்கிய நோக்கமே வந்து இந்த பூமி வந்து மூலிகை நிறைந்த பூமிங்கிறதால மூலிகை செடியை கொண்டு கடந்த 10 வருஷமாக வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம மாணவர்களே நேரடியாக சொல்லிட்டு மூலிகை செடியை சேகரித்து இங்கே இந்த எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மூலிகை நிறைந்த பூமியை மேலும் பலப்படுத்தும் விதமாக இந்த எக்ஸிபிஷன் அமைஞ்சிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் மண்புழு உரங்கள் வந்து எப்படி வந்து உற்பத்தி பண்ணுறது, இந்த உற்பத்தியை வந்து விவசாயிகளுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கலாங்கிறதையும் உங்களுக்கு எளிமையான முறையில் ஒரு டெமோ பண்ணி காட்டுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் கல்லூரியில் காளான் வளர்ப்புங்கிற முறையையும் செஞ்சுட்டாங்க. இந்த கடந்த 10 ஆண்டாக இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். மேலும் எங்கள் கல்லூரி மாணவர்கள் 9 நவகிரக தாவரங்களும் 12 ராசிக்குரிய தாவரங்களும் ப்ளஸ் 27 நட்சத்திர தாவரங்களும் எங்கள் கல்லூரி வளாகத்திலேயே எங்கள் மாணவர்கள் வந்து பராமரித்து வருகின்ற என்பதை பெருமைக்குடன் சொல்லி. பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரியில் நடக்கக்கூடிய மூலிகை தாவர கண்காட்சியில் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு இந்த ஷோவில் வந்து நிறைய விஷயங்கள் விவசாயம் சம்மந்தமாகவும் இயற்கை உரங்கள் சம்மந்தமாகவும் கற்றுக்கிட்டோம். மற்றொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது.